கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி உதவி அளிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை ஆய்வு செய்த ஒன்றிய அமைச்சர் மனோகர்லால் கட்டாரிடம் கோரிக்கை. மதுரையில் நாராயணபுரம் கண்மாயில் இருந்து வெளியேறிய தண்ணீர் நெடுஞ்சாலையை மூழ்கடித்ததால் போக்குவரத்து நிறுத்தம். தாழ்வான இடங்களில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்றும் பணி தீவிரம். தமிழ்நாடு முழுவதும் தீபாவளியையொட்டி 14,086 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். திங்கட்கிழமை முதல் சென்னை, கோயம்பேடு, மாதவரம், கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகள் புறப்படும் என அறிவிப்பு. தீபாவளி பண்டிகை நேரத்தில் சமையல் எண்ணெய் விலை கிடுகிடு உயர்வு. பலகாரங்களுக்கு தேவைப்படும் எண்ணெய் விலை பல மடங்கு உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. சாம்சங் ஊழியர்கள் பிரச்சினையில் சுமூக தீர்வு கண்ட முதலமைச்சருக்கு கூட்டணி கட்சித் தலைவர்கள் நேரில் நன்றி. திமுக கூட்டணியில் விரிசல் என கூறி வந்த எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி. புதிய உச்சத்தை எட்டியது தங்கம் விலை. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 58,880 ரூபாய்க்கு விற்பனை. ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு வரும் ரசாயன கழிவுகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தல். தமிழ்நாடு கர்நாடக அரசை வலியுறுத்தி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் அரசியல் சரித்திரத்தை நிகழ்த்துவோம் என விஜய் உறுதி. மாநாட்டிற்கு வரும் தொண்டர்கள் கட்டுப்பாடுகளை பின்பற்றவும் அறிவுறுத்தல். மக்களவை தேர்தலின் போது தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் பிடிபட்ட வழக்கில் புதிய திருப்பம். பாஜக வேட்பாளருக்காக 20 கிலோ தங்கம் கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டதா என்று விசாரணை. நீலகிரியில் வனத்தை ஒட்டிய பகுதிகளில் அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை தவிர்க்க வேண்டும். வன விலங்குகளுக்கு இடையூறின்றி தீபாவளி கொண்டாட வனத்துறை வேண்டுகோள். காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடம் கட்சி மாற கோடிக்கணக்கான ரூபாய் பேரம். குதிரை பேர குற்றச்சாட்டுகளால் அனல் பறக்கும் மகாராஷ்டிரா தேர்தல் களம். இந்திய அணியை அதன் சொந்த மண்ணில் முதன்முறையாக வீழ்த்தி டெஸ்ட் தொடரை வென்றது நியூசிலாந்து. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதில் இந்திய அணிக்கு சிக்கல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.